This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. கீர்த்தி சுரேஷ் நடிச்ச மிஸ் இந்தியா படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரைலரை பார்த்த எல்லாருமே பா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இப்படி ஒரு அழகா அப்படின்னு தான் ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ட்ரைலர்ல கீர்த்தி சுரேஷோட பிரசன்ஸா இருக்கட்டும், அவங்களோட அவுட்ஃபிட்டா இருக்கட்டும், அவங்கள கேரி பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா தெரியறாங்க. அண்ட் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். மிஸ் இந்தியா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் இதெல்லாம் ரிலீஸ் ஆனோடனே எல்லாருமே இந்த படத்தை ஒரு மிஸ் இந்தியா காம்படிஷன் படமா இருக்கும், ஸோ அதுல வந்து கீர்த்தி சுரேஷ் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பாத்திரம் தான் இந்த படம் போகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு பிசினஸ் உமன், அவங்களோட சாயா பிராண்ட் நேம் தான் மிஸ் இந்தியா அப்படின்னு இதுல கிளியரா சொல்லிட்டாங்க. மிஸ் இந்தியா ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி ட்ரைலர்லயே ஓரளவுக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு பிசினஸ் உமன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை அப்படியே வச்சிருக்க ஒரு பொண்ணு, அவங்க தன்னோட கனவை எப்படி அச்சீவ் பண்றாங்க, அதுக்குள்ள வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத அந்த மிஸ் இந்தியா படத்தோட கதையா இருக்கு அப்படிங்கறத ட்ரைலர்லயே கிளியரா புரிய வச்சிருக்காங்க. அதாவது பிசினஸ் உமன் ஆகணும்னா அது என்ன கனவுனா ஒரு டீ பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியன் சாயாவை ஃபாரின் கொண்டு போய் அங்க பிராண்டிங் பண்ணி அங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா வரதுக்கு கீர்த்தி சுரேஷ் பாடுபடுறாங்க. பாடுபடுறது மட்டும் இல்லாம அந்த கனவை நிறைவேற்றி நல்லா போயிட்டு இருக்க மாதிரியும், அதனால பல விருதுகள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரியும் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க இடையில ஜெகபதி பாபு வில்லனா என்ட்ரி ஆகுறாரு. அவரு இன்னொரு பிசினஸ் மேனா. சோ கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஜெகபதி பாபு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த ஒரு வார் தான் படமா இருக்கும் அப்படிங்கறது கிளியரா தெரியுது. தென் அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷனல் டயலாக்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு இந்த ட்ரைலர் பார்த்தாலே கிளியரா தெரியுது. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேரை அதை மோட்டிவேட் பண்ணும், நிறைய பெண்களை இது நல்லா ஊக்குவிக்கும் அப்படிங்கறதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ மிஸ் இந்தியா ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் த ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மிஸ் இந்தியா படம் நவம்பர் 4 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அமேசான் பிரைம்ல இவங்க நடிச்ச பென் குயின் படம் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. மகாநடி படத்துக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் அவங்களோட இமேஜா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷோட மார்க்கெட்டா இருக்கட்டும் அப்படி டபுள் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க சூஸ் பண்ற படங்கள் எல்லாம் இப்போ வர வர உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய மாறிட்டு வருது. இருந்தாலும் கமர்ஷியல் படங்கள் நடிப்பேன்